வியூவர்ஸ், யுவர்ஸ் ட்ரூலி கிச்சனில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, முருங்கைக்காய் சாம்பார். அது எவ்வளோ ஈஸியாக டேஸ்டியாக வைக்கலாம்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு கப் துவரம்பருப்பு, 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, 2 முருங்கைக்காய், 5 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 3 சின்ன வெங்காயம், 1 கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் ஊற வச்ச பருப்பை குக்கரில் சேர்த்து மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இன்னொரு குக்கரில் வெங்காயம், தக்காளி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுருங்க. ஸ்டீம் போனவுடனே குக்கரை ஓப்பன் பண்ணி முருங்கைக்காய், மிளகாய்த்தூள், உப்பு, பச்சை மிளகாய், கரைச்சி வச்ச புளி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி திரும்ப மூடி வச்சு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. திரும்ப ஓப்பன் பண்ணி வேக வச்ச துவரம்பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்ச சாம்பாரை எடுத்து கீழே வச்சுட்டு ஒரு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போடுங்க. அது பொரிஞ்ச உடனேவும் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொன்னிறம் ஆனவுடனேமும் கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது தாளித்ததை சாம்பாரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு சுவையான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்கு நிறையா பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.